உன்னதங்களிலே வாசமாயிருக்கிற நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நல்ல நாளிலே வேதாகமத்தின் புதிய ஏற்பாட்டின் கடைசி புத்தகமான மல்கியா புத்தகத்தை நாம் கண்ணோட்டமாக காண இருக்கிறோம். நம்முடைய பயணம் வெகு தொலைவோ மத்தேயுவிலே துவங்கி புதிய ஏற்பாடு முழுவதுமாக வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் பார்த்து முடித்து பின்பு ஆதியாகமத்தை துவங்கி இப்பொழுது தேவனுடைய பெரிதான கிருபையினாலே கடைசி புத்தகமான மல்கியாவிற்கு வந்து சேர்ந்திருக்கிறோம். 39 புத்தகங்கள் பழைய ஏற்பாட்டிலும் 27 புத்தகங்கள் புதிய ஏற்பாட்டிலும் ஆக 66 புத்தகங்கள். இன்று 66வது புத்தகமாய் நாம் பார்க்கும்படி தேவன் கிருபை பாராட்டி இருக்கிறார். இதன் நிமித்தமாக முழு வேதாகமத்தையும் ஒரு கண்ணோட்ட தொகுப்பாக நம்முடைய கரங்களிலே வந்து சேருவதற்கு தேவனுடைய மிக பெரிதான கிருபைக்காக நான் அவருக்கு கோடானு கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறேன். ஒரு சிறிய பயணமாக நாம் துவங்கினோம். அநேகர் ஆன்லைன் மூலமாக அதை நாம் கண்டோம். ஏறத்தாழ 40 பேர் அதை அதில் கலந்து கொண்டிருந்தார்கள். எனக்கு தெரிந்து அது மேக்சிமம் 54 வரைக்கும் அதில் கலந்து கொண்டிருந்தார்கள் என்று நான் நம்புகிறேன். அதற்கு பின்பு படிப்படியாக நாம் அந்த ஆன்லைன் வகுப்பு நடத்த முடியாமல் சில காரணங்களால் என்னுடைய பிரயாணங்களினாலும் தடைப்பட்டது. எப்படி இருந்தாலும் ஆன்லைன் நடத்தவில்லை என்றாலும் நேரலை கொடுக்கவில்லை என்றாலும் இந்த கண்ணோட்டமானது தடைப்படாமல் தொடர்ந்து அது ஒளிபரப்பப்பட்டு யூடியூபில் பதிவேற்றம் செய்யப்பட்டு அநேகர் இதை பயன்படுத்துவதற்கு தேவன் கிருபையை பாராட்டினார். இன்று வரைக்கும் எத்தனையோ சபைகளில் இதை அவர்கள் வகுப்பாக எடுத்து செய்து வருகிறார்கள். தேவனுடைய மகா பெரிதான கிருபைக்காக நான் அவருக்கு நன்றிகளை ஏறிடுகிறேன். உங்கள் அனைவருக்கும் இதை கேட்டு பயன்படுத்தி கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இதை தேவனுடைய சித்தமாயிருக்கும் என்றால் இதை நாம் கேள்வி பதில் புத்தகமாக போடுகிறது போல கண்ணோட்டங்களையும் புத்தகமாக போடலாம் என்று ஒரு யோசனை சிலர் தெரிவித்திருக்கிறார்கள். தேவனுடைய சித்தப்படி அது நடக்கட்டும். இந்த நாளிலே மல்கியா புத்தகம், மல்கியா என்பதற்கு அந்த எபிரேய வார்த்தைக்கு எனது அறிவிப்பாளர் செய்தியாளர் என்று பொருள். மை மெசஞ்சர், மல்கியா என்றால் மை மெசஞ்சர், எனது செய்தியாளர் என்று அர்த்தம். எழுதியவர் மல்கியா. எழுதிய காலம் சுமார் 432 425 கிமுவிற்குள் இது எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்று நாம் முடிவுக்கு வரலாம். இந்த முழு புத்தகத்திற்கான ஒரு திறவுகோல் வார்த்தை, பின் வாங்குபவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் என்ற கீவேர்டாக திறவுகோல் வார்த்தையாக நாம் இதை பார்க்க முடிகிறது. பின் வாங்குபவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் என்று சொல்லி திறவுகோல் வசன பகுதிகள் இதில் இரண்டு இருக்கிறது. முதலாவது திறவுகோல் வசன பகுதி மல்கியா 2:17 வசனத்திலிருந்து 3:1 முதல் வசனம் உடைய 2 வசனங்கள். நான் அதை வாசிக்கிறேன். உங்கள் வார்த்தைகளினாலே கர்த்தரை வருத்தப்படுத்துகிறீர்கள், ஆனாலும் எதினாலே அவரை வருத்தப்படுத்துகிறோம் என்கிறீர்கள். பொல்லாப்பை செய்கிறவன் என்றும் கர்த்தரின் பார்வைக்கு நல்லவன் என்றும் அப்படிப்பட்டவர்கள் பேரில் அவர் பிரியமாயிருக்கிறார் என்றும் நியாயம் தீர்க்கிற தேவன் எங்கே என்றும் நீங்கள் சொல்லுகிறதுனாலேயே இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார், இதோ வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார் என்ற முதலாவது பகுதி இந்த மல்கியா புத்தகத்தின் திறவுகோல் வசனம் என்று சொல்லலாம். இரண்டாவதாக மல்கியாவிலே 4:5-6 வசனங்கள் திறவுகோல் வசன பகுதியாக, இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களிடத்திற்கும் அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை
அவர்கள் பிதாக்களிடத்திற்கும் திருப்புவான் என்று இந்த வசனத்தை நாம் பார்க்கிறோம். திருவுகோல் அதிகாரமாக அதிகாரம் 3 நாம் கவனிக்க முடிகிறது. கவனிக்க வேண்டிய குறிப்புகளை இந்த புத்தகத்திலே நாம் காணலாம். பழைய ஏற்பாட்டில் மல்கியா 1:1 வசனத்திலே சொல்லப்படுகிற இந்த ஒரே இடத்துல மாத்திரம்தான் மல்கியா என்ற பெயரை பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டில் மல்கியா 1:1 மட்டுமே மல்கியாவை குறித்து குறிப்பிடப்பட்டுள்ளது. வேற எங்குமே மல்கியா என்ற பெயரை நாம் காண முடியாது. நெகேமியாவின் நாட்களில் தீர்க்கதரிசியாக இருந்த மல்கியா தேவனுடனான அவர்களது பாக்கியமான உறவில் ஊழல் நிறைந்த ஆசாரியர்கள், பொல்லாத பழக்க வழக்கங்கள் மற்றும் தவறான பாதுகாப்பு உணர்வு ஆகியவற்றால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தனது நியாய தீர்ப்பு செய்தியை வழிநடத்துகிறார். மீண்டும் அதை சொல்லுகிறேன். நெகேமியாவின் நாட்களில் தீர்க்கதரிசியாக இருந்த மல்கியா தேவனுடனான அவர்களது நல்ல உறவில் ஊழல் நிறைந்த ஆசாரியர்கள், பொல்லாத பழக்க வழக்கங்கள் மற்றும் தவறான பாதுகாப்பு உணர்வு ஆகியவற்றால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தனது நியாய தீர்ப்பு செய்தியை அவர் கொண்டு செல்கிறார். கேள்வி பதில் முறையை பயன்படுத்தி மல்கியா கீழ்கண்ட பிரச்சனைகளை ஆழமாக ஜனங்கள் முன் வைக்கிறார். போலித்தனம், துரோகம், கலப்பு திருமணம். கலப்பு திருமணம்னா புறஜாதியாரும் யூதர்களும் இணைந்து திருமணம் செய்து கொண்டது, விவாகரத்து செய்து கொள்வது, தவறான தொழுகை வழிபாட்டு முறை மற்றும் ஆணவம். இது 6 பகுதிகளை மல்கியா கையாள்வதை நாம் பார்க்க முடியும். மக்களுக்கு தேவன் சொன்ன வார்த்தைகள் இனி எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது என்ற அளவிற்கு தேசம் பாவமாகிவிட்டது. மீண்டும் அதை சொல்லுகிறேன். மக்களுக்கு தேவன் சொன்ன வார்த்தைகள் இனி எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாத அளவுக்கு தேசம் பாவமாகிவிட்டது. அவ்வளவு மோசமாக நிறைந்து காணப்படுகிறது. மல்கியாவின் கடுமையான கண்டனங்களுக்கு பிறகு 400 ஆண்டுகளாக தேவன் அமைதியாக இருக்கிறார். யோவான் ஸ்நானன் மூலமே தேவன் மீண்டும் ஒரு தீர்க்கதரிசியின் குரல் மூலம் தம் மக்களுடன் தொடர்பு கொள்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். நெகேமியா கிமு 444 எருசலேமுக்கு வந்து சுமார் 13 ஆண்டுகளுக்கு பிறகு நகர சுவர்களை மீண்டும் கட்டி எழுப்புகிறார். நெகேமியா கிமு 432 பெர்சியாவுக்கு திரும்பினார். ஆனால் 425 பாலஸ்தீனத்திற்கு வந்து மல்கியா புஸ்தகத்தில் விவரிக்கப்பட்டுள்ள பாவங்களை குறித்து கையாண்டார். ஆகாயும் ஜகரியாவும் தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பித்து கிட்டத்தட்ட 100 பிறகு, அதாவது கிமு 530 பிட்வீன் இடைப்பட்ட காலங்கள், கிமு 432 முதல் 425 வரை நெகேமியா இல்லாத போது மல்கியா தனது செய்தியை அறிவித்திருக்கலாம். மல்கியா புத்தகம் 400 தீர்க்க தரிசன மௌனத்தின் முன்னுரையாக அடுத்த தீர்க்கதரிசியான யோவான் ஸ்நானனின் வார்த்தைகளால் இறுதியாக உடைக்கப்பட்டது. எப்படி என்றால் யோவான் 1:29 வசனத்தில் இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும் தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லப்பட்ட அந்த சப்தம் வனாந்திரத்திலே ஒலிக்க ஆரம்பித்தது. மல்கியா 3:1 வசனத்திலே கர்த்தருக்கு முன்பாக வழியை தெளிவுபடுத்தும் தூதுவருடைய வருகையை மல்கியா முன்னறிவித்தார். யோவான் ஸ்நானன் அந்த தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றினார் என்று பார்க்கிறோம். 3:1 இப்படியாய் சொல்லப்படுகிறது. ஏற்கனவே நாம் அதை வாசித்தோம். இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் நம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார். இதோ வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார்.
நானூறு ஆண்டுகளுக்கு பிறகு தீர்க்க தரிசன வெளிப்பாட்டின் நீண்ட மௌனத்தை உடைத்து கர்த்தருக்கு வெளியே ஆயத்தம் பண்ணுங்கள் என்று வனாந்தரத்திலே கூப்பிடும் ஒருவரின் குரல் கேட்டது. அது வந்து எழுத்தின் மூலமாக சொல்லுகிற எழுதுகிற தீர்க்கதரிசி வழியாய் அல்ல, வாய்மொழி தீர்க்கதரிசியான யோவான் ஸ்நானன் மூலமாக அது நிறைவேறுகிறதை நாம் பார்க்கிறோம். புத்தகத்தின் சுருக்கம், அதாவது சம்மரி ஆஃப் த புக், இன்ட்ரோடக்ஷன், அறிமுகம், இஸ்ரவேல் மக்கள் ஏமாற்றம் அடைந்தனர் என்று நாம் பார்க்கிறோம். அவர்களின் நம்பிக்கை கண்ணுக்கு தெரியாமல் சிடுமூஞ்சித்தனமாக சீரழிந்து வருவதால் அவர்கள் தேவனுடைய பாதுகாப்பை கேள்வி கேட்க தொடங்கினர். மீண்டும் அதை சொல்கிறேன், இஸ்ரவேல் ஜனங்களின் நம்பிக்கை கண்ணுக்கு தெரியாமல் சிடுமூஞ்சித்தனமாக சீரழிந்து வருவதால் அவர்கள் தேவனுடைய பாதுகாப்பை கேள்வி கேட்க தொடங்கினர். அதாவது தங்களது செய்கைகளை தவறு என்று ஏற்றுக்கொள்ள மனமில்லாமல், நாங்கள் சரியாகத்தானே செய்கிறோம், தேவன் ஏன் எங்களை ஆசீர்வதிப்பதில்லை என்று அவர்கள் சொல்ல ஆரம்பித்து விட்டனர். உங்களுக்கு புரியுதா? இப்போ நாங்கள் செய்வதெல்லாம் சரியாக செய்து கொண்டிருக்கிறோம், நேர்த்தியாய் செய்து கொண்டிருக்கிறோம், அப்படி இருந்தும் தேவன் ஏன் எங்களை ஆசீர்வதிக்கவில்லை என்று அவர்கள் கேள்வி கேட்க தொடங்கிவிட்டனர். தேவனுக்கு சேவை செய்வது மதிப்புள்ளதா, அது அவசியமா, தேவையானதா, அதுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கிறதா என்று அவர்கள் கேள்வி கேட்க ஆரம்பித்தார்கள். வெளிப்புறமாக இந்த மனோபாவங்கள் கீழ் வருவனவற்றுள் வெளிப்படுகிறது. எப்படி என்றால், இயந்திரமான அனுசரிப்பர்கள். அதாவது ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சா, நான் உதாரணத்துக்கு சொல்றேன், ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சா, நம்ம வந்து காலையில் சர்ச்சுக்கு போயிடணும், அங்கே வந்து ஒரு பாட்டு பாடணும், ஜெபம் பண்ணணும், செய்தி வாசிக்கணும், கர்த்தருடைய பந்தியில் கலந்துக்கணும், காணிக்கை கொடுத்துடணும், அஞ்சு பகுதி முடிஞ்சா டக் 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 அவ்வளோதான், அஞ்சு படி முடிஞ்சிச்சு, கிளம்பு, ஆராதனை முடிஞ்ச உடனே டைம் ஆயிடுச்சு, அடுத்த பஸ்ஸுக்கு போகலாம், அடுத்த இடத்துக்கு போயிடலாம். காலையில் 6 மணிக்கு இங்கே, 8 மணிக்கு அங்கே, 10 மணிக்கு அங்கே, இங்கே 2:12, சாயந்தரம் 5 மணி, அப்புறம் 7 மணி, நான் வந்து 7 சபை நடத்துகிறேங்க ஐயா அப்படின்னு பெருமையாக பேசிக்கிறது அவ்வளோ வேஸ்ட்டு. ஏன் அப்படின்னா, ஒரு சபைக்கு ஒரு ஊழியக்காரன் தான் இருக்க முடியும். ஒரே ஊழியக்காரன் 2 சபைக்கு மேலே வச்சு மெயின்டைன் பண்ணுறாருன்னு சொன்னால் அது வந்து பிஸ்னஸ். அதாவது அவருடைய வேலையை ஒழுங்காக செய்யலை. இவர் வந்து அடுத்த ஒரு இன்னொரு சபையை, வேறொரு பிராந்தியத்தை இவர் நடத்துவதற்கு அங்கே ஒரு ஊழியக்காரரை ஏற்படுத்தாமல் தானே அங்கே போய் நின்று நடத்தணும் என்று நினைப்பது தவறு. வேதாகமத்திலே அதற்கான முன் உதாரணம் இல்லை. ஒரு ஊழியர் ஒரு இடத்திலே கவனமாக செய்ய வேண்டும். 2 இடத்திலே ஒருவர் ஊழியராக இருக்கிறது என்றால் அதிலே லாபம் பார்ப்பதற்காக, மற்றவர்களை வளர்த்துவதற்கு விடாமல் தடையாக இருந்து தன்னுடைய மேன்மைக்காக நடத்துகிற ஒரு செயல்பாடு. இயந்திரமான அனுசரிப்புகள். நிறைய பேருக்கு இன்னைக்கு வந்து தொழுகைக்கு நேரம் ஒதுக்க முடியல, 1/2 மணி நேரத்தில் முடிச்சுட்டு ஓடுறாங்க, 1 மணி நேரத்தில் முடிச்சுட்டு ஓடிடுறாங்க, 1/4 மணி நேரத்தில் முடிச்சுட்டு ஓடிடுறாங்க. எதுக்குன்னா, அது 5 படி நாங்கள் முடிச்சிட்டோம். என்ன 5 படி நீங்கள் முடிச்சிங்க? 5 படி அங்கே முக்கியமா? அதை எப்படி அனுசரிக்கிறீங்க? பாட்டு பாடுறீங்களே, அதை கவனமாக உணர்ந்து பாட வேண்டாமா? அதில் பாடும் பொழுது தேவனை நம்ம துதிக்கிறோமே, பாடும் பொழுது தேவனை தொழுது கொள்கிறோமே, அந்த வார்த்தையை உணர்ந்து, அந்த வார்த்தைக்கு அர்த்தத்தை உணர்ந்து, அதை நாம் மென்மையாக பாடி, அதை புரிந்து கொண்டு பாடல் மூலமாக தேவனை துதிக்கிறோமே, அந்த வார்த்தைகள் மூலமாக தேவனை துதிக்கிறோமே என்பதை மறந்து விறுவிறுன்னு அதை பாடி முடிச்சிடுறது. என்னன்னா, பாட்டு பாடுறோம், அதுக்கு அதுதான் இயந்திரமான அனுசரிப்புகள். மிஷினை போட்டுட்டீங்கன்னா ஒரு கியர் கிரர்னு சுத்தவும் முடிஞ்சிடும். அது மாதிரி நம்ம ஒரு பாட்டு பாடணுமா, விறுவிறு எல்லாரும் பாடுங்க, ஓகே இன்னைக்கு டைம் இல்லைப்பா, 2 சரணம் பாடுங்க போதும், நம்ம போயிடலாம், 3 சரணம் பாடுங்க போதும், அதில் 5 சரணம் இருக்கும், அதில் வந்து 1 சரணத்தை மாத்திரம் பாடுவோம், டக்குன்னு அடுத்த பாட்டு, இத்தனை பாட்டு பாடணும், 3 பாட்டாக ரைட்டு, 3 பாட்டிலையும் ஒவ்வொரு பாட்டிலையும் 2 சரணங்கள் பாடுங்க, முடிச்சிருவோம், நமக்கு டைம் இல்லை. அப்போ எதுக்கு ஆராதனை, எதுக்கு தொழுகை, யாரை தொழுதுக்குள்ளே வந்தீங்க? தொழுகைன்றது அதுக்குள்ள அர்த்தத்தை நாம் எப்படி இருதயத்திலேருந்து ஏறெடுக்க வேண்டாமா? அந்த எண்ணமே இல்லாமல் அதை வந்து அவர்கள் இப்படியாக செய்வது தவறு என்று நாம் பார்க்கிறோம். இந்த காலகட்டங்களில் அது நிறைய நடக்குது.
இயந்திரமான அனுசரிப்புகள். ஓகே, அப்போ பழைய காலத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க, பலி, நீ எத்தனை பாவம் செஞ்ச, நாலு பாவம், ஓகே நாலு புறா கொண்டாடி, உனக்கு காசு இருக்கா, ரெண்டு ஆடு கொண்டு வா, ரைட்டு, நீ போ கிளம்பு, நீ என்ன அப்போ அடுத்த வருஷம் வந்து திரும்ப இந்த வருஷம் நீ எப்படி இருந்தாலும் வாழ்ந்துக்கோ, அடுத்த வருஷம் வந்து பாவ நிவாரண பலி செலுத்திடு, இங்கே வந்து ஆசாரி எனக்கு அந்த காசை கொடுத்துரு, அவங்க வந்து எல்லாம் சரி பண்ணிடுவாங்க, ஓகே உன் கணக்கு முடிஞ்சது. இப்படி ஒரு அனுசரிப்பு இயந்திரமா போய்விட்டது. இது இருதயத்திலே கொண்டு வரவே இல்லை அவர்கள். அவரவர்கள் அவர்களுடைய காரியங்களை 613 கட்டளைகள் இருக்கா, ரைட்டு, விறு விறு விறுவிறுனு எல்லாத்தையும் நீ இதை சரி பண்ணிட்டியா, ஆமா இதை சரி பண்ண, அடுத்தது அது முடிச்சாச்சு, இது பண்ணிட்டியா, சரி பண்ணிட்டேன். இப்படி அவர்கள் அந்த கட்டளையை அவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று நினைத்தார்களே ஒழிய இருதயபூர்வமாக அதை செய்யவில்லை. அந்த இயந்திரமான அனுசரிப்புகளாக அது மாறிவிட்டது. ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சு, கோயிலுக்கு போயிட்டியா, நான் போயிட்டு வந்துட்டேன், நல்லா பாடினியா, பாடினேன், காணிக்க போட்டியா, ஆமா 1000 ரூபா போட்டுட்டேன், ஆ அப்போ ரைட்டு. இதுவா தேவன் எதிர்பார்க்கிறார்? இல்லை, நாமல்ல சபை என்று சொல்லுகிறது. நீ எங்க சர்ச்சுக்கு போறது, அது கட்டடம் அல்லவா, நாம சபையாய் கூடி தேவனை தொழுது கொள்கிறோம். நாம் கூடி இருக்கிற இடங்களிலே தேவன் நம்மை நம்மிடத்தில் அவர் வருகிறார் என்று சொல்கிறாரு. உங்களிடத்திலே வாசமாயிரு, கிறிஸ்துவ நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும்படி எந்த இடத்துல கூடுகிறோமோ அது சபை. அதுக்காக கட்டடத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லலை, நாம நினைக்கிற அந்த எண்ணங்களை சொல்றேன். நான் சர்ச்சுக்கு போறேன் அப்படின்னு சொல்றது, நான் தொழுகைக்கு போறேன், நான் வந்து ஆராதிக்க போறேன், நான் தேவனே ஐ எம் கோயிங் டு வர்ஷிப் காட், தொழுகைக்காக நான் போறேன், அப்படிதானே சர்ச்சுக்கு நான் போறேன் அப்படின்னா அப்போ யாரு சர்ச்சு? அதை நம்ம இதெல்லாம் வந்து இயந்திரமா மாறிவிட்டது. வழக்க தோஷத்துல சொல்றோம் பிரதர், இதெல்லாம் குற்றமா அப்படின்னா அது நினைக்க குற்றமா நினைக்காம தொடங்கினதுனால இப்ப நாளடைவுல அது பழக்கம் ஏற்பட்டு விட்டது. ஸோ அந்த ஒவ்வொரு முறையும் நாம் அதை கவனித்து 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 வார்த்தைகளிலே கவனமா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. இது மற்றவர்களுக்கு நாம சொல்லிக் கொடுக்குற ஒரு கடமை. அந்த இயந்திரமான அனுசரிப்புகள் அதிகமா இருந்தது. வெற்று சடங்குகள், சும்மா ஓகே இது சடங்கு தான், இது வந்து நம்ம வந்து காணிக்க வந்துட்டாங்க, காணிக்க தூக்கிட்டு வந்துடணும், காணிக்க போட்டுறணும், அது ஒரு சடங்கு. உன்னுடைய இருதயத்திலேருந்து நீ போட்டியா, யோசித்தியா, என்ன செஞ்ச, பிளான் பண்ணியா, ஒன்றும் கிடையாது. வெற்று சடங்கு சொல்லியிருக்கு, நாங்கள் செஞ்சிருவோம், இது ஏன் செஞ்சிருக்கு, ஏன் சொல்லியிருக்கு, எப்படி நம்ம செயல்படுத்தணும், அதெல்லாம் யோசிக்காம அவர்கள் பழக்க தோஷமாக மாட்டி போட்டார்கள். அதுபோல தசம பாகம் மற்றும் காணிக்கைகளிலே அவர்கள் ஏமாற்ற தொடங்கினார்கள். 10% என்னத்துக்கு கொடுக்கணும், நம்ம வந்து தேவன் அதை என்ன பார்க்கவா போறாரு, நான் வருமானத்துல 1000 ரூபா அப்படின்னா அதை வந்து 500 கணக்கு எழுதிக்கோ, அப்போ 5 எழுதிக்கலாம், இல்லை 5 போட்டுக்கலாம், 500 வந்து இது வருமானம் கிடையாது, இது வந்து நான் ஏற்கனவே கொடுத்து வச்சிருந்த காசு, அது எனக்கு திரும்பி வந்துச்சு, அதனால அது வந்து எனக்கு வருமானத்துல சேர்க்க வேண்டாம் அப்படின்னு அது சைட்ல ஒதுக்கிடுவது. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், இந்த மாதிரி தசம பாகம் மற்றும் காணிக்கைகளிலே அவர்கள் ஏமாற்றுவதை தேவன் கண்டிருக்கிறார். 10% கொடுக்க சொன்னார்னா அந்த 10% அது வரி, ஆக்சுவலா சொல்ல போனா அது ஒரு வரி ஏய்ப்பு, அதை அவர்கள் தெளிவாக செய்தார்கள். தேவனுடைய தார்மீக சட்டம் மற்றும் ஆராதனை சட்டங்களின் மீது கடுமையான அலட்சியத்தை அவர்கள் ஏற்படுத்தினார்கள். மாரல் லா அண்ட் செரிமோனியல் லா என்று 613 கட்டளைகளிலே இருந்தது. அதுல மொத்தம் 3 கட்டளைகள் உண்டு. 613 கட்டளைகளிலே 3 பிரிவு உண்டு. மாரல் லா அதாவது தார்மீக சட்டம், இந்த தார்மீக சட்டத்துல கொலை செய்யக்கூடாது, திருடக்கூடாது, விபச்சாரம் செய்யக்கூடாது, பெற்றோரை நம்ம மதிக்கணும், தேவனை நாம் வந்து தொழுது கொள்ளணும், இதெல்லாம் தார்மீக சட்டம். இது எந்த காலத்திலையுமே தார்மீகம்தான், இன்றைக்கும் அது தார்மீகம்தான். இன்றைக்கும் நீங்கள் கொலை செய்யறது தவறு, தேவன் அதை தண்டிக்கிறார், முதல்ல அரசாங்கம் வந்து தண்டிச்சிடும். இந்த தார்மீக சட்டம் என்னைக்குமே மாறுவதல்ல. அடுத்து ஆராதனை சட்டங்கள் இருக்கு, எப்படி நீங்கள் வந்து ரட்சிப்புக்குள்ள வரணும், எப்படி வந்து காணிக்க செலுத்தணும், எப்படி வந்து தொழுது கொள்ளணும், இதெல்லாம் ஆராதனை சட்டங்கள், செரிமோனியல் லா என்று சொல்லப்படுகிறது. 3வது சட்டம் கண்ட்ரிக்கான சட்டம், தேசத்துக்கான சட்டம், எல்லைக்கான சட்டம், குற்றங்களுக்கான சட்டம். இதை தப்பு பண்ணா அவனுக்கு இந்த தண்டனை, இதை செய்தா அவனுக்கு இந்த தண்டனை, 7 வருஷத்துல அவனை விடுதலை ஆக்கிடணும், இப்படி இந்த தேசங்களுக்காக தேசத்துக்காக கொடுக்கப்பட்ட சட்டங்கள். இப்ப கிறிஸ்துவின் சிலுவை மரணத்திலே
ஆராதனை சட்டங்களும் தேசிய சட்டங்களும் முடிவுக்கு வந்துவிட்டது. ஏனென்றால் தொழுகை என்ற முறை அங்கு புதிய ஏற்பாட்டிலே மாறிவிட்டது. தேசம் என்பது ஒரு தேசத்துக்காக அல்ல இரட்சகர், உலக இரட்சகராக அவர் வருகிறார். அப்போ அந்த தேசத்திற்கான சட்டம் அங்கு மாற்றப்பட்டு போனது. அதனாலதான் இன்னைக்கு வந்து இஸ்ரவேல் தேசம் அப்படிங்கிற ஒரு தேசத்தை தேவன் பாதுகாக்கிற ஒரு இடத்துல இருக்கிறாரன்னா கிடையாது. உலக ஜனங்களை அவர் பாதுகாக்கிற ஒழிய அவரை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ, தேவனுடைய குமாரன் மேல் யாரெல்லாம் விசுவாசம் வைத்து அவரை அனுசரித்திருக்கிறார்களோ, அவர்களுக்கு அந்த அவர்களைத்தான் உண்மையான இஸ்ரவேலர் என்று வேதாகமும் புதிய ஏற்பாட்டில் தெளிவாக அழைக்கிறது. இப்படிப்பட்ட அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் இயந்திரத்தனமாக அவர்கள் மாற்றி போட்டப்பட்டார்கள். அவர்களின் ஆசாரியர்கள் ஊழல்வாதிகள் மற்றும் பழக்க வழக்கங்கள் தீயவையாக மாறி போனது. அவர்கள் ஆன்மீக ரீதியிலே உணர்ச்சியற்றவர்களானார்கள். அவர்கள் ஏன் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவதில்லை என்று அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். நாங்கள் இதை செஞ்சிட்டோம், தேவன் கண்டிப்பா எங்களை ஆசீர்வதிச்சிருவார். நாங்கள் இதை பண்ணிட்டோம், தேவன் கண்டிப்பா இதை மாத்திடுவார். இன்னைக்கு குதிக்கிறாங்கல்ல, ஆண்டவரே இதை சுகமாக்கும், ஒரு நாள்ல ஆக்கிறோம், ஒரு நிமிஷத்துல ஆக்கிறோம். அவருக்கு இங்கிருந்து கட்டளை, ஏன்னா நாங்க செஞ்சிட்டோம், நீங்க சொன்னபடி நாங்க செஞ்சிட்டோம், அதனால நீங்க எங்களுக்கு செஞ்சே ஆகணும் அப்படின்னு கட்டாலே அதிகாரத்தோடு செய்கிற ஜனங்களை நாம் பார்க்கிறோம். ஆனால் நடக்குமானா ஒன்றும் நடக்காது. நான் ஆண்டவர் எனக்கு சுகம் படிச்சுட்டாருன்னு நீங்க விசுவாசிங்க, உங்களுக்கு நடந்துடணும். அதாவது விசுவாசம் உங்களுக்கு இருக்கணும், நீங்க வந்து விசுவாசிக்கணும். எனக்கு வந்து கை வந்து கை வளைஞ்சு கிடக்கு, கை உடைஞ்சு கிடக்கு, சூம்பி கிடக்கு, ஆண்டவர் குணப்படுத்திட்டார் அப்படின்னு நீங்க விசுவாசிங்க, குணமாயிரும் அப்படின்னு சொல்லி அனுப்புவோம். அவனும் அப்படியே தடவிக்கிட்டு, ஓகே ஆண்டவர் குணமாக்கிட்டார் குணமாக்கிட்டார் ஆக்குவார் அப்படின்னு இல்லை, ஆக்கிட்டார்னு நம்புங்க. ஆமா பிரதர், ஆக்கிட்டார் பிரதர் அப்படின்னு அவன் மனசை தேத்திட்டு போயிடணும். அப்படித்தான் இன்னைக்கு நடக்குது. அற்புதங்கள் நடக்குதான்னு நடக்காது. ஏன்னா அந்த காலகட்டங்கள் முடிந்து போனது. தேவனுடைய திட்டம் இனி நடக்குமா அப்படிங்கிறது அது அவருடைய கைகளில் இருக்கிறது. என்னுடைய வாழ்வில் நான் அற்புதத்தை கண்டுதான் விசுவாசிக்கணுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. அற்புதம் செய்யாவிட்டாலும் தேவன் என்னை, தேவன் தேவன் தான், தேவன் என்னை அழைத்திருக்கிறார். நம்ம வாழ்வில் அதிசயமான காரியங்கள் நடக்கும். நமக்கு வந்து ஒரு மாத்திரையை சாப்பிட்றோம், எவ்வளவு சீக்கிரமாக குணமடைஞ்சிருச்சு, அது ஒரு அற்புதமான காரியம், ஒரு அதிசயமான காரியம். நம்ம வந்து ஒரு க்ஷண பொழுதுல ஒரு பெரிய ஆக்சிடென்ட்ல இருந்து தப்பியிருப்போம், அது தேவனுடைய அனுகிரகம், தேவனுடைய பெரிய கிருபை. ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்துல, கிறிஸ்துவின் காலத்துல, குஷ்டரோகி சுகமானதும் மரித்தவர்கள் எழும்பினதும் இப்பேற்பட்ட அற்புதங்களை இப்பொழுது நீங்கள் காண வேண்டும் என்றால் அந்த காலகட்டத்திற்கு மார்க்கு 16:15 அல்லது கடைசி 18 நமக்கு அதனுடைய அவசியத்தை வெளிப்படுத்துகிறது. தொடர்ச்சியான கேள்விகள் மற்றும் பதில்களை பயன்படுத்தி தேவன் அவர்களின் இதயங்களை கல்லால் துளைக்க முற்படுகிறார். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் தெய்வீக குற்றச்சாட்டுகள் மறுக்கப்படுகிறது. அவங்க கேட்கிறாங்க, தேவன் நம்மை எப்படி நேசித்திருக்கிறார். மல்கியா 2:5 நான் வாசிக்கிறேன். நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்கிறார், அதற்கு நீங்கள் எங்களை எப்படி சிநேகித்தீர்கள் என்கிறீர்கள். கர்த்தர் சொல்கிறார், ஏசா யாக்கோபுக்கு சகோதரன் அல்லவோ, ஆகிலும் யாக்கோபை நான் சிநேகித்தேன், ஏசாவையோ நான் வெறுத்தேன். அவனுடைய மலைகளை பாழும், அவனுடைய சுதந்திரத்தை வனாந்தரத்தில் உள்ள வலு சர்ப்பங்களின் தாவும் ஆக்கினேன். ஏதோமியர், நாம் எளிமைப்பட்டோம் ஆனாலும் பாழானவைகளை திரும்ப கட்டுவோம் என்று சொல்கிறார்கள். அதற்கு கர்த்தர், அவர்கள் கட்டுவார்கள், நான் இடிப்பேன். அவர்கள் துன்மார்க்கத்தின் எல்லை என்றும் கர்த்தர் என்றென்றைக்கும் சினம் வைக்கிற ஜனம் என்றும் சொல்லப்படுவார்கள் என்கிறார். இதை உங்கள் கண்கள் காணும், அப்பொழுது நீங்கள் கர்த்தர் இஸ்ரவேலுடைய எல்லை துவக்கி மகிமைப்படுத்தப்படுவார் என்பீர்கள். கேட்கிறாங்க, எப்படி நேசித்திருக்கிறாரு. அதை நாம் கவனிச்சிருக்கிறோம். ஆசாரியர்களாகிய நாம் எப்படி தேவனை இகழ்ந்தோம் என்று அவர்கள் கேட்கிறார்கள். செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்கறது. நாங்கள் கரெக்டாக தானே செஞ்சோம்,
நான் செய்யறது சரி என்பது ஒப்பிட்டு பார்ப்பதே அல்ல. ஆயிரம் தவறுகள் செய்தாலும் எத்தனை முறை எடுத்து சொன்னாலும் அது தேவனுடைய ஒரு திட்டம், தேவனுடைய திட்டத்திற்கு தேவனுடைய வார்த்தைக்கு ஒப்பிட்டு நான் அதை செய்திருக்கிறோமா என்று அதை கேட்பதற்கு அதுக்கு கீழ்ப்படிவதற்கு மனம் இல்லை. நீங்கள் செய்வது தவறு, நான் செய்து கொண்டிருப்பது தவறு, நான் எப்படி சரி செய்து கொள்ள வேண்டும் என்பதை கேட்பதற்கு காது இல்லை. இது சரியில்லை, நீங்க செய்யறது தவறு அப்படின்னு சொன்னா அதெல்லாம் முடியாது. நாங்க இதுல செஞ்சா என்ன தவறு அப்படின்னா சரி செய்யுங்க. அதைத்தான் அந்த மல்கியா காலத்துல இருந்த தீர்க்கதரிசிகள் ஆசாரியர்கள் அதை செய்து கொண்டிருந்தார்கள். நாங்க எப்படி தேவனை இகழ்ந்தோம் அப்படின்னு அவங்க கேட்கிறாங்க. நாம் எப்படி உடன்படிக்கையை களங்கப்படுத்தினோம் என்று கேட்கிறார்கள். அதெல்லாம் முடியாது. நாங்க வந்து எவ்வளவு பரிசுத்தமா இருக்கிறோம், சூப்பரா நாங்க இருக்கிறோம், எங்களுடைய ஆராதனையில ஒரு நாள் வந்து கலந்து பாரு, அப்ப தெரியும் உனக்கு எப்படி பரலோக மாதிரி இருக்கும் தெரியுமா, எங்க ஆராதனைலாம் அப்படி இருக்கும் எல்லாம். இது மாம்சீகமான காரியம். இந்த சட்டத்தின்படி செய்திருந்தால், தேவனுடைய வார்த்தையின்படி செய்திருந்தால் அப்பொழுது தேவன் புகழப்படுவாரே ஒழிய, அல்லது உங்களுடைய தாளந்துகள் தான் மேன்மைப்படும், தேவன் அங்கு மகிமைப்படுவதல்ல. அவங்க கேட்கிறாங்க, நாங்கள் எப்படி உடன்படிக்கையை களங்கப்படுத்தினோம், தேவன் நாம் எவ்வாறு சோர்வடையை செய்திருக்கிறோம், தேவனை நாம் எவ்வாறு சோர்வடையை செய்திருக்கிறோம் என்று அவர்கள் கேட்கிறாங்க. நாங்க என்னப்பா எங்க வேலையை நாங்க பார்க்கிறோம், அவரு டயர்டா இருக்கிறாருன்னு நாங்க என்ன பண்றது, அது எப்படி நாங்க வந்து செய்து ஒழுங்காதே செஞ்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னு அவர்கள், தேவனை நாங்கள் எப்படி சோர்வடையை செய்தோம். அவர் சொல்ற, நான் சோர்வாகிவிட்டேன், உங்கள்கிட்ட சொல்லி சொல்லி மடுத்து போனேன் என்று சொல்கிறார். நாம் எப்படி தேவனை கொள்ளையடித்தோம் என்று கேட்கிறார்கள். அது எப்படி அவருடைய காசை என்ன, எங்களுக்கு என்ன, நாங்கள் எல்லாம் கரெக்டாக கொடுத்துட்டோம், எல்லாம் செஞ்சிட்டோம், ஆனால் செஞ்செல்லாம் தப்பு. இந்த சின்ன வயசுல பாடங்கள் பாடத்துல வந்து ஒரு ஒரு கதை, ஒரு நன்னெறி கதைகள்ல ஒரு கதை உண்டு. என்னன்னா, அண்ணனும் தம்பியும் வந்து சொத்து பிரிச்சுக்கிட்டாங்க. தம்பியுடைய சொத்தை வந்து அண்ணன் அபகரிச்சுக்கிட்டான். எப்படி அபகரிச்சுக்கிட்டான் அப்படின்னா, ஒரு வகையில அபகரிச்சுக்கிட்டான். இப்போ இந்த தம்பி புலம்புறான், என் சொத்தெல்லாம் எடுத்துக்கிட்டான் எடுத்துக்கிட்டான் எடுத்துக்கிட்டான். ஊர் மக்கள்லாம் வர்றாங்க, என்னப்பா இப்படி சொல்றாங்க, நீ சொல்றது உண்மையான, ஐயோ இல்லவே இல்லை, நான் வந்து ரொம்ப நேர்த்தியா நான் எல்லாத்தையும் செஞ்சிருக்கிறேன், என் தம்பிக்கு உரியதை நான் அவனுக்கு கொடுத்துட்டேன், எனக்குரியதான் நான் வச்சிருக்கேன் அப்படின்றான். அப்படியா சரிவா, அந்த கோயிலுக்கு போய் நீ வந்து சத்தியம் பண்ணு, ஏன்னா வந்து அந்த கோயில்ல சத்தியம் பண்றவன் பொய் சொல்றதா இருந்தா அந்த கோயில்ல இருந்து ஒரு பாம்பு வந்து அப்பவே கொட்டிடும், அவன் அங்கேயே விழுந்து செத்துருவான், நீ வந்து அங்க வந்து சத்தியம் பண்ணு, அப்போ அந்த பாம்பு வந்து உன்னை கொட்டல அப்படின்னா நீ சொல்றத நாங்க ஏத்துக்கிறோம் அப்படின்னு ஜனங்கள் சொல்றாங்க, ஊர் ஜனங்கள். உடனே வா அப்படின்ட்டு இவர் வந்து அண்ணனும் தம்பியும் நேரம் அங்க கோயிலுக்குள்ள போறாங்க. ஒரு கோயில்ல போய் இப்போ நீ சொல்லு உன் சத்தியத்தை சொல்லு அப்படின்னா, தம்பி அண்ணன் வந்து என்ன பண்ணுறான், அண்ணன் கையில் ஒரு கோல் வச்சுருந்தான் தடி, அந்த தடியை வந்து தம்பி நீ இதை கையில் வச்சுக்கோ அப்படின்ட்டு தம்பிகிட்ட கொடுத்துட்டு இவர் வந்து அண்ணங்காரன் இப்போ வாக்குறுதி சத்தியம் பண்ணுறாரு. ஐயோ நான் என் சொத்து எனக்கு என்ன, என் சொத்து என்கிட்ட தான் இருக்குது, தம்பி சொத்து தம்பிக்கிட்ட தான் இருக்குது, இது வந்து உண்மை அப்படி சத்தியம் அப்படின்னு சொல்கிறான். எல்லாரும் என்ன போய் பேசுகிறான் பாரு, இப்போ பாம்பு வந்து உனக்கு கடிச்சிரும் அப்படின்னு எல்லாம் எதிர்பார்க்குறாங்க. பாம்பு வரல, கடிக்கவும் இல்லை, சந்தோஷமாக திரும்பவும் வீட்டுக்கு போயிட்டாங்க. அந்த கையில் தம்பி கையில் கொடுத்த கோல் குச்சியை வாங்கிட்டு திரும்பி போயிட்டான். என்ன பிரச்சனை என்னன்னா, தம்பியோட சொத்துக்கள் எல்லாம் தங்கமாக மாற்றி உருக்கி அந்த கையில் வச்சுருந்த தடிக்கு உள்ளார வச்சுருந்தானான். அப்போ சத்தியம் பண்ணும் பொழுது என்ன சத்தியம் பண்ணுறான், தம்பி சொத்தை எல்லாம் தம்பிக்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு. ஆமா தம்பிகிட்ட தானே இருக்கு. ஸோ இது எவ்வளோ ஒரு சூட்சிமம். இந்த மாதிரி ஜனங்கள் வித்தியாசமா யோசிச்சு காணிக்க கொடுக்குற மாதிரி காணிக்க கொடுத்து, பரிசுத்தமான இருக்கிற மாதிரி பரிசுத்தமா இருந்து, வெள்ளைய வெளியே போட்டுக்கிட்டு உள்ளுக்குள்ள கருப்பா இருந்தா யாருக்கு தெரிய போகுது, வேஷம் எப்படிலாம் போடணுமோ அப்படியெல்லாம் வேஷம் போட்டு அவர்கள் தேவனை கொள்ளையடித்தார்கள். தேவன் வெளிச்சம் போட்டு காட்டுகிறார். தேவனுக்கு நாங்கள் எதிராக எப்படி பேசி இருக்கிறோம், என்னத்தை பேசணும், நாங்கள நல்லா தானே நடந்திருக்கிறோம், இதெல்லாம் அவர்கள் சொன்னார்களாம். 12வது வசனத்துல இருந்து வாசிக்கிறேன், 3வது அதிகாரம்.
அப்பொழுது எல்லா ஜாதிகளும் உங்களை பாக்கியவான்கள் என்பார்கள், தேசம் விரும்பப்படத்தக்கதா இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். நீங்கள் எனக்கு விரோதமாய் பேசின பேச்சுகள் கடினமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். ஆனாலும் உமக்கு விரோதமாக என்னத்தை பேசினோம் என்கிறீர்கள். தேவனை சேவிப்பது விருதா? அவருடைய கட்டளைகளை கை கொள்கிறதுனாலும் சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக துக்கித்து நடக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? இப்போதும் அகங்காரிகளே பாக்கியவான்கள் என்கிறோம். தீமை செய்கிறவர்கள் திடப்படுகிறார்கள். அவர்கள் தேவனுடைய தேவனை பரீட்சை பார்த்தாலும் விடுவிக்கப்படுகிறார்களே என்று சொல்கிறீர்கள். அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக்கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. சரிங்களா? இப்போ எப்படி விடுவிக்கப்படுவார்கள் என்று கேட்கிறார்களாம். அதுக்கான பதிலை நாம் ஒவ்வொன்றாக அதில் பார்க்க முடியும். விளைவு என்ன நடந்தது? தங்களை தாங்களே நீதிமான்களாக நினைத்து கொண்டவர்கள், நாங்கள் எப்படி தேவனுக்கு விரோதமாக பேசினோம், நாங்கள் என்ன கொள்ள அடிச்சிட்டோம், என்ன எங்களுக்கு பிரச்சனை, ஏன் நாங்கள் அவரை துக்கப்படுத்தினோம், எல்லாம் ஏன் ஏன் ஏன்னு அவர்கள் மீண்டும் மீண்டும் கேள்வியைத்தான் கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். ஆனால் அது சரி செய்யவில்லை. ஆகவே அது அவர்களுக்கு தவறாக போனது. அப்போ கேட்க சவால் விடுறாங்கடா, இதெல்லாம் பெரிய விஷயமா என்று கேட்கும் அளவிற்கு மக்கள் ஏளனத்திலே கடந்து போனார்கள். தேவனை பற்றிய அவர்களின் கருத்து மங்கலானதின் விளைவாக சுய லாபவாதம் மற்றும் மதவாதத்திலே சுய விருப்ப பண்புகளாக அது மாறிப்போனது. சுய லாபவாதம் மற்றும் மதவாதத்திலே சுய விருப்ப பண்புகளாக அது மாறிப்போனது. இது பின்னர் பரிசேயர்கள் மற்றும் சதுசேயர்களின் மத கட்சிகளை பற்றி கொண்டது என்று பார்க்கிறோம். அந்த ஒரு தீர்மானத்துக்குள்ளே அவர்கள், அந்த தவறான நோக்கத்துக்குள்ளே அவர்கள் வந்து அடைகிறார்கள். இவை அனைத்தும் இருந்த போதிலும் தேவன் இன்னும் தம் மக்களை நேசித்திறார், நேசித்து கொண்டே இருக்கிறார். மேலும் அவரிடம் பணிவுடன் திரும்பும் எவருக்கும் மீண்டும் அவரது கிருபையை அவர் நீட்டிக்கிறதை பார்க்க முடியும். புத்தகத்திலே மூன்று முக்கிய பிரிவுகள் இருக்கிறது. முதலாவது பிரிவு, முதலாம் அதிகாரம் முதல் 5 வசனங்கள், தேசத்தின் சிறப்புரிமை. இரண்டாவது பிரிவு, முதலாம் அதிகாரம் 6 வசனத்திலிருந்து 3 அதிகாரம் 15 வசனம் உடைய தேசத்தின் மாசுபாடு. மூன்றாவது பிரிவாக தேசத்தின் வாக்குறுதி, 3 அதிகாரம் 16 வசனத்திலிருந்து 4 அதிகாரம் 6 வசனம் உடைய நாம் அதை பார்க்க முடியும். தேசத்தின் வாக்குறுதி என்று மூன்று பிரிவுகள். முதலாவது பிரிவு தேசத்தின் சிறப்புரிமை, முதல் 5 வசனங்கள். இஸ்ரவேலர்கள் தங்கள் மீதான தேவனின் அன்பை கண்டு தங்களை குருடாக்கி கொண்டனர். தேவன் நம்மளை எப்போ நேசிச்சுட்டு தான் இருப்பாருப்பா. நம்ம வேலையை பார்ப்போம், இப்போ மன்னிப்பு கேட்டால் அவர் திரும்ப மன்னிப்பு கொடுத்துருவாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவர்களுக்குள்ளே வந்தது. இப்போ அவருடைய அன்பை கண்டு தங்களை அவர்கள் குருடாக்கி கொண்டனர் என்று பார்க்கிறோம். நிகழ்கால பிரச்சனைகளில் மூழ்கி கடந்த காலத்தில் அவர்களுக்காக தேவன் செய்த செயல்களை மறந்து விடுகிறார்கள். தேவன் எப்படியெல்லாம் காப்பாற்றி கொண்டு வந்தாருங்கிறதை அவர்கள் மறந்து போனார்கள். ஏசா மற்றும் யாக்கோபு ஆகியோரின் தலைவிதிகளை தேவன் அவர்களுக்கு நினைவூட்டுகிறார். அப்போ நான் அதை மீண்டும் வாசிக்கிறேன். ஏசா மற்றும் யாக்கோபு ஆகியோரின் தலைவிதிகளை தேவன் அவர்களுக்கு நினைவூட்டுகிறார். அவர்களுக்கு என்ன நடந்தது என்று நீங்கள் கவனித்தீர்களா என்று அவர்களுக்கு நினைவூட்டுகிறதை பார்க்க முடியும். இரண்டாவது பிரிவாக தேசத்தின் மாசுபாடை குறித்து, முதலாம் அதிகாரம் 6 வசனத்திலிருந்து 3 அதிகாரம் 15 வசனம் உடைய ஆசாரியர்கள் தேவனின் பெயருக்கான எல்லா மரியாதையையும் இழந்து விட்டார்கள் என்றும், மற்றும் வாரிசு பேராசையால் இறந்த மற்றும் அபூரண விலங்குகளை மட்டுமே பலிபீடத்தின் மீது செலுத்துகிறார்கள். திரும்ப அந்த வார்த்தையில நல்லா கவனிங்க. ஆசாரியர்கள் தேவனின் பெயருக்கான எல்லா மரியாதையும் இழந்து விட்டார்கள், மற்றும் வாரிசு பேராசையால் இறந்து போன மற்றும் அபூரண விலங்குகளை மட்டுமே பலிபீடத்தின் மீது செலுத்துகிறார்கள். அபூரணம், பூரணம், அபூரணம், அதாவது நல்ல ஒரு நேர்த்தியான விலங்குகளை தேவனுக்கு கொடுக்காம நசல் பிடிச்சதையும் ஊனமானதையும். இந்த வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க, 1 அதிகாரம் 6 வசனம். குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் அணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே, நான் எஜமானன் ஆனால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை
அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார். அதற்கு நீங்கள், உமது நாமத்தை எதினாலே அசட்டை பண்ணினோம் என்கிறீர்கள்? என் பலிபீடத்தின் மேல் அசுத்தமான அப்பத்தை படைக்கிறதுனாலேயே. ஆனாலும் உம்மை எதினாலே அசுத்தப்படுத்தினோம் என்கிறீர்கள்? கர்த்தருடைய பந்தி எண்ணமற்று போயிற்று என்று நீங்கள் சொல்லுகிறதுனாலேயே. எண்ணமற்று போயிட்டுன்னா கர்த்தருடைய பந்தி எண்ணமற்று போயிட்டுன்னா அது எப்பயோ ஒரு தீபாவளிக்கு தீபாவளி பண்ணா போதும் அப்படின்னு சொல்றாங்களே நம்ம ஊர் மக்கள். அது எண்ணமற்று போய்விட்டது. அத வந்து ஒரு நீங்க வந்து அதை பொருட்படுத்தவே இல்லை. வாரந்தோறும் அதை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொன்னா, அது ஒவ்வொரு கர்த்தருடைய நாளில் கடைபிடிக்கணும்னு சொன்னா மாசத்துல ஒரு நாள் கடைபிடிக்கிறது. அது இப்போ உள்ள உதாரணங்கள் அப்படி அல்ல. அவர்களுக்கும் அந்த நாட்கள் எல்லாம் வந்து இன்னொரு நாள் செஞ்சுக்கலாம்ப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நமக்கு இந்த வேலை ரொம்ப, ஒரு வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறேன், ஒரு கல்யாணம் வச்சுட்டேன் பாரு, அது ஓய்வு நாளில் வந்துருச்சு, பிரச்சனை இல்லை, இதை முடிச்சிருவோம், ரெண்டு இந்த ஓய்வு நாள் தப்பு தானே, ரைட்டு, இந்த தப்புக்கான பலியை வந்து நான் அடுத்த வாரம் சேர்த்து செஞ்சிடறேன் அப்படின்னு சொல்லிடுறது. அந்த மாதிரியான ஒரு சடங்காச்சாரத்து லைஃபுக்குள்ள போய்விட்டார்கள். மேலும் நான் வாசிக்கிற 8வது வசனம் பாருங்க. நீங்கள் கண் ஊனமானதை பலியிட கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல, கால் ஊனமானதை நசல் பிடித்ததையும் கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல என்கிறீர்களே. அதை நீ உன் அதிபதிக்கு செலுத்து, அவன் உண்மையில் பிரியமா இருப்பானோ உன் முகத்தை பார்ப்பானோ என்று சேனைகளின் கர்த்தர் கேட்கிறார். அங்க போய் கொடு பார்ப்போம், முதலாளி கொண்டு போய் கொடு, கிஃப்ட் கொடுக்குறீல்ல, பெஸ்டா கொண்டு போய் கொடுக்குறீல்ல, ஏன் அவனுக்கு காசு இல்லையா, காசு இருக்குல்ல, அவனுக்கு ஒண்ணுமே கொண்டு போகாம சும்மா நல்லா இருக்கிறீங்களா சார்னு விசாரிச்சுட்டு வரலாமே, அவனுக்கு என்னத்துக்கு எதாவது வாங்கிட்டு போறீங்க, அவனுக்கு ஏன் ரிப்பேர் ஆனது கொண்டு போய் கொடுக்க வேண்டியதானே, அவன் யோசிப்பான்ல கேக்குறாரு, அப்படி செஞ்சு பாரு, அப்ப எனக்கு மாத்திரம் எப்படி நீ கொண்டு வரேன்னு கேக்குறாரு. உடஞ்சி போனதையும் நொண்டி ஆனதையும் நசல் பிடிச்சதும் இப்படி வந்து கேட்கிறது, எப்படி நீ தேவனுக்குன்னு பெஸ்டா கொடுக்காம நீ எப்படி இருக்கிற அப்படின்னு அவர் விசாரிக்கிறார். உயிருள்ள தேவனை விட பாரசீக ஆளுநரிடம் அதிக மரியாதை வைத்திருக்கிறார்கள். உயிரோடு இருக்கிற தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை விட அவர்களுடைய நாட்டு அதிபர்களிடம் அதிக மரியாதை வைத்திருந்தார்களாம். மேலும் தேவன் தம்முடைய ஆசீர்வாதங்களை அவர்களிடமிருந்து தடுக்கிறதை நாம் பார்க்க முடியும். தேவனின் உடன்படிக்கைக்கு அவர்கள் அது கீழ்ப்படியாமை, அவர்களின் நேர்மையற்ற போதனை இவைகளினாலே அவர்கள் தங்களுடைய ஆசீர்வாதங்களை இழந்து போனார்கள். மக்களிடையேயும் பல பிரச்சனைகள் இருந்தது. எப்படி என்றால், அந்நிய பெண்களை திருமணம் செய்வதற்காக தங்கள் இளமை பருவத்தில் மனைவிகளை விவாகரத்து செய்து துரோகத்திற்காக மக்கள் மீது குற்றம் சாட்டப்படுகிறது. என்ன பண்றாங்க, 2:10 வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். நம் எல்லாருக்கும் ஒரே பிதா இல்லையோ, ஒரே தேவன் நம்மை சிருஷ்டித்தது இல்லையோ, நாம் நம்முடைய பிதாக்களின் உடன்படிக்கையை பரிசுத்த குலைச்சலாக்கி அவனவன் தன் தன் சகோதரனுக்கு துரோகம் பண்ணுவானேன்? யூதா ஜனங்கள் துரோகம் பண்ணினார்கள், இஸ்ரேலிலும் எருசலேமிலும் அருவறுப்பான காரியம் செய்யப்பட்டது, கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தத்தை யூதா ஜனங்கள் பரிசுத்த குலைச்சலாக்கி அந்நிய தேவதையின் குமாரத்திகளை விவாகம் பண்ணினார்கள். இப்படி செய்கிறவன் எவனோ அவன் காவல் காக்கிறவனாயினும் உத்தரவு கொடுக்கிறவனாயினும் சேனைகளின் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துகிறவனாயினும் அவனை யாக்கோவின் கூடாரங்களில் இராதபடிக்கு கர்த்தர் சங்கரிப்பார். நீங்கள் 2ஆம் தரமும் இதை செய்து கர்த்தருடைய பலிபீடத்தை கண்ணீரினாலும் அழுகையினாலும் பெருமூச்சினாலும் நிரப்புகிறீர்கள். ஆகையால் அவர் இனி காணிக்கையை மதியார், அதை உங்கள் கைகளில் பிரியமாய் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார். ஏனென்று கேட்கிறீர்கள், கர்த்தர் உனக்கும் உன் இள வயதின் மனைவிக்கும் சாட்சியாயிருக்கிறார். உன் தோழியும் உன் உடன்படிக்கையின் மனைவியுமாகிய அவளுக்கு நீ துரோகம் பண்ணினாயே. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாயிருந்தது, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார், தேவ பக்தியுள்ள சந்ததியை பெறும்படிதானே. ஆகையால் ஒருவனும் தன் இள வயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாத படிக்கு உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அப்படிப்பட்டவன் கொடுமையினால் தன் வஸ்திரத்தை மூடுகிறான் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆகையால் நீங்கள் துரோகம் பண்ணாமல் உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள்.
ஒரு காரியம் சொல்றேன், எந்த காலத்திலையும் ஒரு கணவனுக்கு ஒரே ஒரு மனைவி, ஒரு மனைவிக்கு ஒரே ஒரு கணவன், அவ்வளவுதான். எந்த சூழ்நிலையிலையும் விவாகரத்து வேதாகமத்தில் அனுமதிக்கப்படவே இல்லை. நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரே ஒரு விளக்கு அங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஒரே ஒரு விளக்கு மாத்திரம்தான் கொடுக்கப்பட்டிருக்கு. மற்றபடி இவன் எனக்கு ஒத்து வர மாட்டேங்கிறான், இவன் எப்பவும் குடிக்கிறான், இவனை அடிக்கிறான், இவனை திட்டுறான், எங்களுக்குள்ள புரிதல் இல்லை, எங்களுக்குள்ள வந்து செட் ஆகலை, இவன் வந்து சந்தேகப்படுறான், இதெல்லாம் எண்ணங்கள், இதெல்லாம் வந்து தன்மைகள். இந்த தன்மைகளை அறிந்து உணர்ந்து மேற்கொண்டு தான் வந்து தான் ஆக வேண்டும். அதை விட்டு விட்டு எனக்கு ஒத்து வரல அப்படின்னு சொல்லிட்டு விவாகரத்துக்கு பண்றது தவறு. அதே வேதாகமும் அனுமதிக்கவில்லை. அவர்கள் விவாகரத்திற்கு எந்த விதத்திலும் இந்த காரணங்களினாலே வேதாகமும் அவர்களை அனுமதிக்கவே இல்லை. அவன் குடிச்சிட்டே வரான், மனைவியை வந்து போட்டு அடிக்கிறான், அவன் வந்து இவளுக்கு சமைக்க தரல, கொரட்டை விடுறான், இந்த மாதிரி எடுத்து எடுத்து பேசுறான், எடுத்தடிச்சு பேசுறான், யாரையும் மதிக்கிறது இல்லை, குணம் சரியில்லை, இதெல்லாம் வந்து விவாகரத்துக்கு ஒரு காரணமே இல்லை. எந்த சூழ்நிலையிலும் விவாகரத்து செய்வதை தேவன் அனுமதிக்கவில்லை. அது ரொம்ப 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 கவனம். ஒரு மனைவி உயிரோடு இருக்கும் பொழுது இன்னொருத்தையை கூட்டிக்கிறது, அது சூழ்நிலையில் அப்படி அமைஞ்சிருச்சு அப்படின்னா அது விபச்சாரம். அது யாரா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, பெரிய பேர் பெற்றவங்களா இருந்தாலும் சரி, ஊழியக்காரனா இருந்தாலும் சரி, மனைவி உயிரோடு இருக்கும் பொழுது இன்னொரு பெண் கூட இருந்தால் அவளும் சரி அவனும் சரி இரண்டு பேரும் விபச்சாரிகள், விபச்சாரக்காரர். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவ்வளவு மிக கொடுமையான ஒரு சூழ்நிலை வந்தாலும் அதை நாம் மனம் மாற்றி உணர்ந்து ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு அதை வெளிப்படுத்தித்தான் ஆக வேண்டுமே ஒழிய விவாகரத்து என்பது சொல்யூஷன் இல்லை. அது எந்த சூழ்நிலையும் தேவன் அனுமதிக்கவில்லை. தேவ நீதியை அவர்கள் கேள்வி எழுப்பதற்கு பதிலளிக்கும் விதமாக மேசியாவின் வருகையை பற்றிய வாக்குறுதியையும் அவர் கொண்டு வரும் தீர்ப்பு பற்றிய எச்சரிக்கையையும் அவர்கள் பெறுகிறார்கள். 2:17 3:6 முடிய பார்க்கலாம். மக்கள் தேவனுக்கு செலுத்த வேண்டிய தசம பாகங்களையும் காணிக்கைகளையும் கொள்ளையடித்து விட்டார்கள். ஆனால் அவர்கள் அவருக்கு முதலிடம் கொடுத்தால் தேவன் அவர்களை மிகுதியாக ஆசீர்வதிக்க தயாராக இருக்கிறார். அதையும் அவர் சொல்றார், நீ எனக்கு கனம் பண்ணி பார், நான் உன்னை எப்படி ஆசீர்வதிக்கிறேன் பார் என்று சவாலும் விடுகிறார். இறுதி பிரச்சனை தேவனது தன்மைக்கு ஆணவமான சவாலாக, இந்த சவாலுக்கு புத்தகத்தின் எஞ்சிய பகுதியிலே பதில் உள்ளது. 3:13 நான் அதை வாசிக்கிறேன். நீங்கள் எனக்கு விரோதமாக பேசின பேச்சுகள் கடினமாக இருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். ஆனாலும் உமக்கு விரோதமாக என்னத்தை பேசினோம் என்கிறீர்கள். தேவனை சேவிப்பது விருதா? அவருடைய கட்டளைகளை கை கொள்கிறதுனாலும் சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக துக்கித்து நடக்கிறதுனாலும் என்ன பிரயோஜனம்? இப்போதும் அகங்காரிகளை பாக்கியவான்கள் என்கிறோம். தீமை செய்கிறவர்கள் திடப்படுகிறார்கள், அவர்கள் தேவனை பரீட்சையை பார்த்தாலும் விடுவிக்கப்படுகிறார்கள் என்று சொல்கிறீர்கள். இதை இவர்கள் ஆணவமாக தேவனுக்கே சவால் விடுக்கக்கூடிய ஒரு காரியமாக இருந்தது. ஆனால் அது தவறு என்பதை தேவன் தெளிவாக காண்பித்தார். தேசத்தின் வாக்குறுதி இல்லை, இது 1:1 என்று இருக்கிறது, அது 1 அல்ல, அது 3. தேசத்தின் வாக்குறுதி 3வது பிரிவு 3:16 4:6 முடிய 3வது பகுதி. அதை நான் மீண்டும் வாசிக்கிறேன். பொல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்படும் ஒரு காலம் வரப்போகிறது என்றும், அவருக்கு பயப்படுகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்றும் கர்த்தர் தம் மக்களுக்கு உறுதியளிக்கிறார். தேவனை சேவிப்பது பயனற்றது என்ற அவர்களது கூற்றிற்கு ஆண்டவரின் நாள் அதை வெளிப்படுத்துகிறது. வேஸ்ட், அவர் என்னத்துக்கு சேவிக்கிறதுனால என்ன பலன்? சிலர் சொல்லுவாங்க தெரியுமா, நான் இவ்வளவுதான் பக்தியா தான் இருக்கிறேன்,
என்ன வாழ்க்கையில ஒன்றும் ஒரு மாற்றமும் வர மாட்டேங்குது. நான் வந்து என்னத்தை செய்யலை, நான் எல்லாம் ஒழுங்காக தான் செஞ்சுட்டு இருக்கேன், ஆனால் தேவன் என்னை ஆசீர்வதிக்கவே மாட்டேங்கிறாரு. என் வாழ்க்கைக்கு நான் ஒழுங்காக காணிக்க கொடுக்குறேன், ஒழுங்காக நான் வந்து சபைக்கு போகிறேன், ஒழுங்காக நான் பைபிள் படிச்சிடுறேன், ஒழுங்காக நான் ஜெபம் பண்ணுறேன், கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணுறேன், ஒரு மணி நேரம் நான் முழங்காலில் நிற்கிறேன், இப்படியெல்லாம் இருக்கிறானா என் வாழ்க்கை மாறவே மாட்டேங்குது, என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜனங்கள்லாம் இருக்கிறாங்க. ஆனால் தேவன் சொல்கிறது என்றால், நீங்கள் செய்வது பெருசல்ல, அது எப்படி செய்கிறீங்க, முறை, அதனுடைய முறை இருக்கிறது. நீங்கள் வீடு கட்டுவது முக்கியமல்ல, முறையாய் கட்ட வேண்டியது அவசியம். அதுபோல உங்களுடைய முயற்சிகள் வீணாகிறது என்று சொன்னால், அடிப்படையிலே சில தவறுகள் அங்கு இருக்கிறது. அடிப்படையான ரட்சிப்பு, அடிப்படையாக நீங்கள் இயேசுவை எப்படி புரிந்து கொண்டிருக்கிறீர்கள், அடிப்படையாக தேவனை எப்படி புரிந்து கொண்டிருக்கிறீர்கள், எப்படி தொழுது கொள்ளுகிறீர்கள், இதெல்லாம் அடிப்படையான காரியம். இவைகளை சரி செய்யும் பொழுது தேவன் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவர். நாம் அதை சரி செய்யாமல் எவ்வளவு முயன்று முயற்சி செய்தாலும் அதிலே பலன் இல்லை என்பதை நமது வாழ்க்கையே நமக்கு ஆதாரமாக இருக்கிறது. மல்கியா புத்தகம் புதிய இந்த நம்ம மொழிபெயர்ப்பிலே, தமிழ் மொழிபெயர்ப்பிலே அந்த ஒரு வார்த்தையின் சாராம்சத்தை நாம் பார்க்க முடியாது. ஆனால் எபிரேய வார்த்தையிலும், எபிரேய வேதாகமத்திலும், ஆங்கில வேதாகமத்திலும் நீங்கள் பார்க்கலாம். மல்கியா புத்தகம் கடைசியாக சாபம் என்ற வார்த்தையிலே பழைய ஏற்பாடு முடிகிறது. பழைய ஏற்பாடு சாபம் என்று முடிகிறது, புதிய ஏற்பாடோ கிருபை என்று முடிகிறது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாடு சாபம் என்றும், புதிய ஏற்பாடு கிருபை என்றும் முடிகிறது. பார்த்துக்கோங்க, எப்பேற்பட்ட ஒரு காரியத்தை தேவன் நமக்கு முன் வைத்திருக்கிறார், நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். மக்கள் இறுதியாக உருவ வழிபாட்டிலிருந்து குணமடைந்தாலும் இஸ்ரவேலின் சரித்திரத்தில் சிறிதும் ஆன்மீக முன்னேற்றம் இல்லை. பாவம் பெருகுகிறது. வரவிருக்கும் மேசியாவின் தேவை முன் எப்போதையும் விட அதிகமாக உள்ளது. தேவனுடைய மகா பெரிதான ஒரு கிருபையினாலே பழைய ஏற்பாட்டின் 39 புத்தகங்களின் கண்ணோட்டத்தையும் இத்துடன் நாம் முடிக்கிறோம். புதிய ஏற்பாட்டிலே 27 புத்தகங்கள், அதனுடைய முழு கண்ணோட்டத்தையும் ஏற்கனவே நாம் பார்த்து முடித்து விட்டிருக்கிறோம். ஆகவே இத்துடன், இந்த வகுப்புடன் வேதாம புத்தகங்களை முழுமையாக நாம் பார்த்து முடித்திருக்கிறோம். தேவனுக்கே எல்லா மகிமையும் கனமும் உண்டாவதாக. கர்த்தருக்கு சித்தமானால் இனி வரக்கூடிய வகுப்புகளை நான் கேள்வி பதில் வகுப்புகளாக அதை எடுக்க வேண்டும் என்று நினைத்திருக்கிறேன். அல்லது வேறு ஏதாவது பாடங்களாக எடுக்க வேண்டும் என்று நீங்கள் பிரியப்பட்டாலும் எனக்கு நீங்கள் அதை தெரிவிக்கலாம். அதை நாம் தேவனுடைய திட்டத்தின்படி அதை நான் செயல்படுத்தலாம். தேவனுடைய சமாதானமும் சந்தோஷமும் நம்மை தொடர்ந்து ஆளட்டும். இந்த வகுப்புகளை நீங்கள் பயன்படுத்துங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும், சபைகளிலும், உங்களுடைய ஜப கூட்டங்களிலும், வேதாகம வகுப்புகளிலும் இதை எடுத்து நீங்கள் பயன்படுத்துங்கள். இது யூடியூப்லே எப்பொழுதும் இருக்கிறது. பிளேலிஸ்டில் போய் ஆன்லைன் பைபிள் ஸ்டடி என்று போனால் அதிலே உங்களுக்கு இருக்கும். பழைய ஏற்பாட்டின் வேதாகம கண்ணோட்டம், புதிய ஏற்பாட்டு புத்தகங்களின் கண்ணோட்டம் என்று தனித்தனி பிளேலிஸ்டிலும் உள்ளது. இதற்கான PDF வடிவம் தேவைப்பட்டாலும் நீங்கள் அதை எடுத்து பயன்படுத்தலாம். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் நம்மை தொடர்ந்து ஆள்வதாக. ஆமென்.